முப்பதே நாளில் கட்டி முடிக்கப்படுற வீடை பற்றின தகவலை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த முறையில் வீடை கட்டுறப்ப 500 சதுரடி வீட்டை வெறும் 800,000 கட்டி முடிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதாவது சதுரடிக்கு வெறும் 1,600 ரூபா தான் ஆகும்னு சொல்கிறாங்க. ஷியர் வால் கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிற கட்டுமான முறையில் தான் இதை கட்டி முடிக்கிறாங்க. இந்த முறை பற்றின தெளிவான டீட்டெயிலை நம்ம சேனல் நேயர்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன். ஷியர் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எங்கள் நேயர்களுக்கு புதுசு, இதை பற்றின ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன். எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து லோட் பேரிங் சிஸ்டம் வேணுமோ அங்கெங்கெல்லாம் ஷியர் வால் கொடுப்பாங்க. ஷியர் வாலுங்கிறது ஒரு புது கான்செப்ட் கிடையாது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் இந்த டேம்ஸ் கட்டுற இடத்துல லிஃப்டெல்லாம் போடுறோம் இல்லையா, அங்கெல்லாம் வந்து மோனோலித்திக்காக கொடுக்கணும். ஸோ மோனோலித்திக் அப்படின்னாலே ஒரு ஒரு பில்டிங்கோட டோட்டல் ஸ்ட்ரக்சரும் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. மோனோனா சிங்கிள், ஒரே ஒரு மாடியூலாக இருக்கும். இப்போ நாளைக்கு சப்போஸ் எர்த்குவேக்கில் வந்துச்சுன்னா அது எப்படி ரியாக்ட் ஆகும்னா உங்களுக்கு அப்படி கொலாப்ஸ் ஆகாது. இப்போ இது வந்து பெரிய புது டெக்னாலஜி கிடையாது, ரொம்ப பழைய டெக்னாலஜி தான். நாங்கள் சின்ன சின்ன வீடுகளுக்கும் சின்ன சின்ன ஆளுகளும் இதை உபயோகப்படுத்தணும், அவங்களும் பயனடையணுங்கிறதுக்காக தான் இது பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ஈஸியான சிஸ்டம். இந்த டோட்டல் பில்டிங் கட்டுறதுக்கான டூல் இது மட்டும்தான், ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு தான் கட்டுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வச்சுக்கலாம், அவ்வளோதான். இதை செட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள், இதை செட் பண்ணுறதுக்கு ஒரு 5 நாள் ஆகும். ஒரு ஒரு பில்டிங் சைஸ் பொறுத்து இருக்குது. உள்ளே வந்து கம்பி கட்டியிருப்போம், ஸோ சுற்றியுமே மேலேயும் கம்பி கட்டியிருப்போம், இதுலேயும் கம்பி கட்டியிருப்போம். சப்போஸ் பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் வேணும்னா இந்த மாதிரி இது இந்த கார்னர்ஸில் ஒரு 10 அடிக்கு ஒருக்க காலம்ஸ் பீம்ஸ் எல்லாமே வந்துடும். என்ன சைஸ் பேன் வேணால் நம்ம கட்டிக்கலாம். இப்போ ரெண்டு சைடுமே இந்த மெட்டீரியல் வச்சு நடுவில் காங்கிரீட் ஊத்துறீங்க. அவ்வளோதான், இந்த மெட்டீரியல்ஸ் தான் நாங்கள் ஆக்சுவலாக நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். மெட்டீரியல் பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கேன். இது வந்து ஏபிஎஸ் மெட்டீரியல் சொல்லிட்டு ஏபிஎஸ் பிளாஸ்டிக் சொல்கிறோம். நான் ஃப்ரெஜைல் மெட்டீரியல், உடையும் தன்மை இல்லாத அது. நீங்கள் அன்லெஸ் அதில் ஒரு சுற்றி எடுத்து உடைச்சா மட்டும்தான் உடையும். இல்லைன்னா ஹை ஸ்ட்ரென்த் இருக்கிற மெட்டீரியல் இது. இப்போ நம்ம இதுக்கும் மற்ற சிஸ்டம்க்கு என்னென்னா மற்ற அலுமினியம் இருக்குது, ஸ்டீல் இருக்குது, மற்றபடி பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஃப்ளெக்சிபிள் பிளாஸ்டிக் சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணும்போது மறுபடியும் அதுக்கு லோடு ஜாஸ்தியாக, சப்போர்ட் சிஸ்டம்ஸ் நிறையா தேவைப்படும். இது இருக்கிலே ரொம்ப சிம்பிளான சிஸ்டம்ஸில் எவ்வளோ கம்மியான டூல்ஸ் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ டூல்ஸ் யூஸ் பண்ணி இதை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிடுறோம். சென்ட்ரிங் பலகெல்லாம் அதுக்கு பதிலாக சென்ட்ரிங் பலகையே தான், அது பலகைக்கு பதிலாக நம்ம இது பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், உடைய திறமை இல்லாததால் ரீயூஸும் பண்ணிக்கலாம். நீங்கள் 100 ரூபா ரீயூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. இப்போ இதில் யூஸ் பண்ணுற அந்த காங்கிரீட்டோட கிரேடு என்ன? M20 காங்கிரீட் சொல்லுவோம். M20 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைப்ரேட்டர்லாம் பண்ணுறது இல்லை, SCC-ன்னு சொல்கிறோம், செல்ஃப் காம்பாக்டிங் காங்கிரீட்னு. அது ஊற்றினா அதே போய் செட் ஆகிக்கும். இப்போ நம்ம ஊற்றணும் இல்லைங்களா, ஊற்றினோன்னே இப்போ அதே செட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ இதுலேயே நம்ம விண்டோ எங்கே டோர் வருது அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரி முதல்ல நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். டிசைன்ல பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து விண்டோஸு, இது டோர்ஸ்க்கு இந்த மாதிரி கொடுத்துறோம் நம்ம. இப்போ இதை செட் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் நாள் ஆகும்? இது செட் பண்ணுறதுக்கு இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் செட் பண்ணுறதுக்கு ஒரு 6 நாள் ஆகும். ப்ராஜெக்ட் சுத்தமாக முடிச்சு கீ கண்டிஷனில் கொடுக்கறதுக்கு ஒரு 30 டேஸ் ஆகும். பேஸ்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். கஸ்டமர் பிளேஸில் கீழே 4 அடிக்கு தோண்டி கீழே ஃபுட்டிங் மேட் காங்கிரீட் போட்டு ஃபுட்டிங் போட்டு 1 அடிக்கு பேஸ்மெண்ட் போட்டிருக்கோம். பேஸ்மெண்ட் போட்டு அதுக்கு மேலே தான் இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடுவோம். இப்போ இது வந்து ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன் வித் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. இதுக்கு மேலேயும் ஒரு பில்டிங் எழுப்பலாமா? கட்டலாம், நீங்கள் எவ்வளோ வேணால் கட்டலாம். அது முதல்ல சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபுட்டிங்லேருந்து எல்லாமே கம்பி நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்கணும். ஆல்ரெடி கட்டியிருப்பாங்களா செங்கல் வச்சு ஒரு வீடு? செங்கல் வச்சு கட்டின வீடுக்கு இன்னும் பண்ண முடியாது. ஏற்கனவே காலம்ஸ் அண்ட் பீம்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அதில் வச்சு பண்ணலாம், அவங்களுக்கு நம்ம பண்ணலாம். ஏன்னா அதில் அப்படியே இதே லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் சொல்கிறோம், அது வந்து வால் பேரிங் ஸ்ட்ரக்சர். ஸோ வால் பேரிங்கில் இதில் கொண்டே உட்கார வைக்கலாம், உட்கார முடியாதுன்னு கிடையாது, உட்கார வைக்கலாம். ஆனால் ரிஸ்க் எடுக்க முடியாது, ஏன்னா அதுங்க அவங்க எப்படி கட்டியிருப்பாங்க, கீழே என்ன போட்டிருப்பாங்கன்னு தெரியாது. இதுனா காலம்ஸ் அண்ட் பில்லர்ஸ்னால் கண்டிப்பாக கீழேருந்தே அவங்க அதை கொடுத்துருந்தா தான் காலம்ஸ் கண்டினியூ பண்ண முடியும். அதனால் அது மேலே அது பண்ணலாம். இப்போ இந்த கான்கிரீட்டோட அளவு திக்னஸ் எவ்வளோ சார் இருக்கும்? இப்போ இந்த வீட்டுக்கு வந்து 4 இன்ச் தான் கொடுக்குறோம். சின்ன வீடுகளுக்கெல்லாம் போதும், 4 இன்ச் போதும். 4 இன்ச் காங்கிரீட்டே உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ இது சன்ஷேடும் இதுலேயே வந்துடும் உங்களுக்கு. இப்போ 6 நாளில் விண்டோ இருக்குது, இது மேலே இப்போ சன்ஷேட் ஊற்றியாச்சு. ஓகே சார், இப்போ இந்த கான்கிரீட் பண்ணுறீங்களா விட்றீங்களா, இது வந்து ஃபுல்லாக அடி வரைக்கும் போய் நல்லா தங்கி இருக்குங்கிறது உங்களுக்கு எப்படி அடி இருக்கு? கீழே தட்டி பார்த்தாலே தெரியுமே. இதுக்கும் மேலே இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா சார்? இப்போ எலக்ட்ரிக்கல் லைன் பிளம்பிங் லைன்ஸ்லாம் வந்து உள்ளே கன்சீலாக கொடுத்துருப்போம். ஸோ இங்கே வந்து இங்கே வெளிக்கு சுவிட்ச் இங்கே வச்சுருப்பாங்க, உள்ளுக்கு சுவிட்ச் இங்கே வச்சுருப்பாங்க. அந்த இந்த இந்த ரூம்க்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்கும். அது மாதிரி அந்தந்த ரூம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் அங்கங்கே உள்ளே ஏற்கனவே விட்டுருப்போம். அப்புறம் நம்ம இதை ஷட்டர், இந்த ஷட்டர் கழட்டினதுக்கப்புறம் அது அந்த பாக்ஸஸ் எல்லாம் இருக்கும், அதில் ஒயரிங் பண்ணிக்கலாம். பிளம்பிங் எல்லாமே வந்து வெளியில் வந்துடும். இப்போ ஃபுல்லு ஃபுல் சிமெண்ட்லேயே இருக்கு, உள்ளே உஷ்ணமாக இருக்காதா? எதுவும் சிமெண்ட்டே உஷ்ணமாக இருக்குமா? இல்லை அவ்வளோ ஹீட்டெல்லாம் வராது. நார்மலாக அதுக்கு தான் நம்ம விண்டோஸ் எல்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா. நீங்கள் நார்மலாக இது செங்கல் வீட்டில் எவ்வளோ உள்ள ஹீட் வருமோ அதே ஹீட்டு தான் சட்டை இருக்கும். ஹீட் எல்லாம் பிளான் பண்ணோம்னா ஓரளவு நம்ம தவிர்க்கலாம். ஆமாம் ஆமாம், ஹீட்டெல்லாம் வராது. ஓகே, அப்படி பார்த்தா நீங்கள் மெட்ரோஸ் பூரா இதான் கட்டிகிட்டு இருக்காங்க. சென்னை ஆகட்டும், பெங்களூர் ஆகட்டும், இல்லை
பாம்பே ஆகட்டும் டெல்லியில் எல்லாமே இது மாதிரி தான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து 500 சதுரடியில் கட்டியிருக்கேன்னு சொன்னீங்க, சதுரடிக்கு எவ்வளோ சார் ஆகுது? இல்லை சதுரடிக்கு 1600 ரூபா போட்டால் 8 லட்சரூபா வரும் அது. கோயம்புத்தூர்லன்னா 8 லட்சரூபா, வெளியூரில் போனோம்னா ஒரு 1800 ரூபா அந்த மாதிரி ஆகும். 1600 ரூபாவில் கோயம்புத்தூரில் வெளியூர்லன்னா ஒரு 1800 ரூபா அந்த மாதிரி ஆகும். ஆக்சுவலாக இதை பற்றின நாலேஜ் வந்து எனக்குமே புதுசு தான். இதை பற்றின கேள்விகள் நான் ஏதாவது முக்கியமான கேள்விகள் கேட்காம இருந்தாலும் காமனாக சில பேர் கேட்டிருப்பாங்க உங்களோட எல்லா கேள்வியும் நீங்கள் கேட்டீங்க. நன்றி நன்றி வைக்கணும். இந்த மாதிரியும் வீடு கட்டலாம், இப்படியும் வீடு கட்டிகிட்டு இருக்காங்கன்னு என் ஆடியன்ஸுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இதை பதிவிட்டுருக்கேன். ஃபைனலாக இந்த முறையில் வீடு கட்டி முடித்ததுக்கப்புறம் இந்த ஏபிஎஸ் மெட்டீரியலை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா செங்கல் சுவரில் கட்டின வீடு எப்படி தோற்றமளிக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏபிஎஸ் மெட்டீரியலை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எப்படி தோற்றமளிக்கும், அதே மாதிரி இதில் கட்டின வீட்டோட ஒரு ஹோம் டூர், அது மாதிரி நான் அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து எனக்கு இன்னும் அவங்க வாய்ப்பளிக்கல. அதை பற்றின தகவல் கொடுத்தாங்க அப்படின்னா அதையும் நான் பதிவிடுறேன். இதை பற்றின என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா, என்ன தான் வெளிநாட்டில் இந்த முறையை பின்பற்றி வீடு கட்டியிருந்தாலும் நம்மளோட நாட்டோட தட்பவெப்ப நிலைக்கு எப்படி இருக்குங்கிறத ஒரு 2-3 வருஷம் கழித்து தான் இதோட உறுதித்தன்மையை வச்சு மதிப்பிட முடியும். இப்போதைக்கு இதை நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சரிப்பா பரவாயில்ல, அவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுங்க, நான் ப்ரொசீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அவங்க கட்டின வீட்டை டைரெக்டாக உங்கள் கண் முன்னாடி பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம கண்டது கடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ எம் பாலசுந்தர், நன்றி.